வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ். வாசிப்பவர் லலிதா ரவி. தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் கோவையில் வேலை நிறுத்த போராட்டம் டாட்டாபாத் மின்சார வாரிய அலுவலகம் நுழைவாயில் முன்பு நடைபெற்று வருகின்றது. சமீபத்தில் கஜா புயலின் காரணமாக நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் மற்றும் அதன் கடலோர பகுதிகளில் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு மின் இணைப்பை சீரமைக்கும் பணிக்காக ஒப்பந்த பணியாளர்கள் அடிப்படையின் கீழ் பல ஆயிரக்கணக்கான ஒப்பந்த பணியாளர்கள் தங்களது வீடுகளையும் மறந்து இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட இடங்களை சீரமைத்துள்ளனர். அவர்களின் ஒப்பந்த பணியை நிரந்தர பணியாக உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் நிலையில் அவர்களின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் மின்வாரிய ஒப்பந்த தினக்கூலி தொழிலாளர்களுக்கு தினக்கூலி 380 ரூபாய் ஆக வழங்கிட வேண்டும் எனவும், ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கவும், ஒப்பந்த அடிப்படையில் மின்வாரியத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மீது திணிக்கப்படும் அரசின் கொள்கை முடிவை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், தமிழகம் முழுவதும் கடந்த வாரம் முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட மின்வாரிய தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமை வகித்தார். மேலும் கோவை மாவட்ட மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் உதகை ஆறுமுகம் அவர்களும், கோவை மண்டல செயலாளர் நாகராஜ் அவர்களும், மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசின் கொள்கைகளை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பேர் ஆறுமுகம். தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் மாநில தலைவர். நான் எங்களை வந்து மின்துறை அமைச்சர் கோயில் வேலைக்கு கூப்பிட்டாருங்க. கோயில் வேலைக்கு போய் வந்தால் உங்களை பர்மிட்டு பண்ணுறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தினி கான்ட்ராக்ட் லேபரும் வேலைக்கு வரணுன்னாரு. நாங்கள் எல்லாருமே போய் வேலை செஞ்சோம். 1.5 மாதம் வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம். இந்த வேலை செஞ்சு கொடுத்ததில் எங்கள் ஒப்பந்த ஊழியரே 2-3 பேர் அடிபட்டு இறந்துருக்குறாங்க. லைனில் அடிபட்டு போஸ்ட்டு வந்து இறந்துருக்குறாங்க. அப்படி இருந்து நாங்கள் 24ஆம் தேதி மட்டும் வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம். 24ஆம் தேதி மட்டும் வேலை செஞ்சு கொடுத்ததுல கேட்டதுக்கு அவர் வந்து மின் ஊழியர் தான் வந்து வேலை செஞ்சுருக்குறாங்க, கான்ட்ராக்ட் லேபர் வேலை செய்யலன்னு எங்களை பற்றி அவர் பெருமையாகவும் பேசலை, எங்கள் பேரை சொல்லவும் இல்லை. அப்புறம் ஃபோன் மூலிமா தொடர்பு ஒன்று கேட்டதுக்கு யார் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தர முடியும், நீங்களாம் வேலை செய்யலைன்றாங்க. ஆனால் இப்படி அந்த 380 ரூபா சம்பளம் தரேன்னாரு, எங்களுக்கு அதுவும் தரவில்லை. அப்புறம் திருவேலிக்கு கர்ணத்தொகை 4000 ரூபா தரணும் முதலமைச்சர் அறிவிச்சிருந்தார், அது எங்களுக்கு கொடுக்கலைங்க. அதெல்லாம் கண்டிச்சு தான் நாங்கள் அந்த வேலை நிறுத்தம் பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் மாவட்டமாக. இதெல்லாம் எங்களுக்கு கொடி சீக்கிரம் கிடைக்கிற மட்டும் நாங்கள் அந்த போராட்டம் கைவிடுற மாதிரி இல்லைங்க, வேலை நிறுத்தமாக கைவிடுற மாதிரி இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணதுனால வேலை தெரியாதவங்களாம் கூப்பிட்டு போய் வச்சு இவங்க வேலை வாங்குறாங்க. இவங்களுக்கு எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. அவங்களுக்கு அவங்களாம் கூட்டு போய் போஸ்ட் ஏற வச்சு மேலேருந்து கீழே வந்து நிறைய பேர் அடிபட்டு இறந்துடுறாங்க. கால் ஓடையுது, கை ஓடையுது, இதெல்லாம் போய் கேட்டால் இவங்களாம் யாருன்னே தெரியாதுன்னு அங்கத்தை அதிகாரிங்க எங்களுக்கு சொல்கிறாங்க. நான் 2-3 அதிகாரியை போய் கேட்டதுக்கு இவங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்கன்றாங்க. இதெல்லாம் கண்டிச்சு தாங்க நாங்கள் இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களாம் 20 வருஷமாக இருக்கிறோங்க. நாங்களாம் 8500 பேர் இருக்கோம் எங்கள் யூனியனில். போயிருந்தீங்க 7000 பேர் மேலே போயிருந்தோம். யாருக்குமே இதுவரைக்கும் யாருக்கும் எதுவுமே வரலைங்க. இதில் வந்து எங்கள் நாங்கள் தொலைச்சது வந்து என்னென்னா கான்ட்ராக்ட் லேபர் உயிரோட தொலைச்சிருக்கிறோம், அடிபட்டு இறந்துருக்குறாங்க. இது மூலமாக மாவட்ட இங்கே யாருக்கும் இதுவரைக்கும் கொடுக்கலைங்க. வேறு யார் சந்திக்கலாம் இல்லைங்க. இந்த வாட்டியை நாங்கள் சந்திக்கலாம். நிறைய வாட்டி ஏற்கனவே மின்துறை அமைச்சர் மின்சார வாரிய போர்டில் போய் அதிகாரிகளாம் சந்தித்து பேசியிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ கேட்டதுக்கு எல்லாம் செய்கிறேன்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் செய்யலைங்க. இதுவரைக்கும் நாங்கள் வந்து 20 வருஷமாக பாடுபட்டு நாங்கள் வந்து இந்த தனியாக யூனியன் ஆரம்பித்ததுக்கப்புறம் 20 கான்ட்ராக்ட் லேபர் இறந்து போயிருக்கிறாங்க எங்கள் யூனியனில். எங்கள் முன்னாலே கேட்டோம்னா கான்ட்ராக்ட் லேபர் இல்லைன்றாங்க. கான்ட்ராக்ட் லேபர் இல்லைன்னிட்டு வந்து 10 லட்சரூபா பணம் கொடுக்குறாங்க, 15 லட்சரூபா பணம் கொடுக்குறாங்க, 5 லட்சரூபா பணம் கொடுக்குறாங்க. கான்ட்ராக்ட் லேபர் இல்லைன்னு கரண்ட் பட்டில் கரண்ட்டில் அடிபட்டு இறந்தவங்களுக்கு
இவங்க ஒப்பந்த ஊழியர்கள் வந்து இவங்க நிதி ஒதுக்கி கொடுக்குறாங்க 10 லட்சம் ரூபா. அப்புறம் இவங்க கான்ட்ராக்ட் லேபர் இல்லாத எப்படி இவங்க கொடுக்குறாங்க? இதெல்லாம் நாங்கள் கேட்டு தான் கண்டித்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கோரிக்கை நிறைவேற்றப்படாது. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை? அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் ஒன்றாவது தாங்க காத்திருப்போம். ஒன்றாவது தான் குடும்பத்தோட ஒன்றாவது தான் இருக்கலாம்னு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதுமே